அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோவஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எக் பேன்கேக் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு எக் எடுத்துக்கிறேன். எக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் பீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். ரொம்ப தண்ணியாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கெட்டியான பதம் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு தண்ணியாக வந்துடுச்சுன்னா இன்னும் கொஞ்சமும் மைதா மாவு சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். கடைசியாக இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இதையுமே நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். கடைசியாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைனட் ஆயில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பக்கத்துலேயே நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிங்க. எண்ணெய் தடவுனீங்கன்னா உங்களுக்கு பேன்கேக் வேறு மாதிரி வரும். எண்ணெய் தடவாமல் செஞ்சாலும் உங்களுக்கு வேறு மாதிரி வரும். நான் ரெண்டையுமே செஞ்சு காமிக்கிறேன். தடவுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுலயும் நான் உங்களுக்கு சாக்லேட் தடவி காமிக்கிறேன். இனி நீங்கள் கடையில் வாங்க வேணாம் இதை மாதிரிலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் அப்படியே கெட்டி ஆகிரும். இதை நான் பேனில் எண்ணெய் தடவாமல் செய்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதை மாதிரி வரும். நம்மளுக்கு தேவையானது வந்து எண்ணெய் தடவாமல் தான் நாங்கள் பேனில் செய்ய போகிறோம். பாருங்க, நம்மளுடைய பேன் பன்னு ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம பேன்கேக் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டான நம்மளுடைய பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா சாக்லேட் சிரப் போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கும் அப்டேட் ஆகும்.
Thanks for watching. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.